நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மந்தவெளியைச் சேர்ந்தவர் தான் தமீம் அன்சாரி. அவருக்கு தன்சீம் என்ற மனைவியும் இரு மகன்களும் உள்ளனர். ஆயத்தாடை ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வரும் அன்சாரி வியாபாரம் தொடர்பாக அவ்வப்போதே வெளியூர் சென்றுவிட்டு பணத்துடன் வீட்டிற்கு வருவது வழக்கம். இதனால் இவரது வீட்டில் எப்போதுமே லட்சக்கணக்கில் பணமும் இருக்கும். இந்நிலையில்தான் அன்சாரியின் 4 வயது மகனுக்கும் அவரது தங்கை மகனுக்கும் கடந்த மாதம் 20ஆம் தேதி அன்று வீட்டில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. விழா முடிந்த பிறகு இரவு வீட்டிலிருந்து சுமார் 42 லட்சம் ரூபாய் காணாமல் போனது கண்டு தமீம் அன்சாரி அதிர்ச்சியடைந்துள்ளார். தமீம் அன்சாரியின் தங்கை கணவர் கருப்பு நிற பையை ஒன்றை எடுத்து சென்றதை தனது 4 வயது மகன் பார்த்துள்ளதாக அவரது மனைவி தன்சீம் உறவினர்களிடம் கூறியுள்ளார். அந்த சிறுவனை அழைத்து விசாரிக்க அவனும் தனது மாமா கருப்பு நிற பையை எடுத்து சென்றதாக கூறியுள்ளான். இதனால் அவர்தான் பணத்தை திருடியதாக நினைத்து வீட்டிற்குள்ளேயே விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் தான் பணம் எடுக்கவில்லை என அவர் பலமுறை கூறியதால் 2 தினங்கள் கழித்து பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். தொழிலதிபரான தமீம் அன்சாரியின் மனைவியான தன்சீம் சொன்ன குற்றச்சாட்டை வைத்து முதலில் அவரது உறவினரை போலீசார் துருவி துருவி விசாரித்தனர். சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட அந்த வாரம் முதல் வீட்டின் சிசிடிவி கேமராவும் இயங்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் நேரில் பார்த்த சாட்சி சொன்ன தன்சீமின் 4 வயது மகனை அழைத்து விசாரித்துள்ளனர். அப்போது சிறுவன் தனது மாமாதான் திருடினார் என அம்மா அனைவரிடமும் சொல்ல சொன்னதாக உண்மையை போட்டு உடைத்து போலீசார் உட்பட அனைவரையுமே அதிர வைத்தான். தொழிலதிபரின் மனைவி தன்சீம் போலீசார் விசாரிக்க தொடங்கி அவரது போனை ஆய்வு செய்ததில் புரசைவாக்கத்தைச் சேர்ந்த முகமது ரியாஸ் என்பவர் அடிக்கடி பேசி வந்ததை கண்டுபிடித்து அவரை பிடித்து விசாரித்தனர். ரியாஸ் தொழிலதிபரின் மனைவி தன்சீமிற்கு முகநூல் மூலம் அறிமுகமாகி உள்ளார். தமீம் அன்சாரி அடிக்கடி வியாபாரம் தொடர்பாக வெளியூர் சென்று விடுவதால் தன்சீம் ரியாஸ் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டு பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளனர். அவ்வப்போது வீட்டில் இருந்து பணத்தை எடுத்துச் சென்று ஜாலியாக சுற்றி வந்த தன்சீம் வெறும் தொகையை திருடிக்கொண்டு முகநூல் காதலன் ரியாஸுடன் செல்ல சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்துள்ளார். இந்நிலையில்தான் தனது மகனின் பிறந்தநாள் விழா வர அதற்கு முன்பு வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் திட்டமிட்டு பழுதை ஏற்படுத்தியும் உள்ளார். பிறந்தநாள் விழாவிற்கு முதல் நாளே பணத்தை எடுத்து ரியாஸிடம் கொடுத்துவிட்டு மறுநாள் பணம் உறவினரால் திருட்டு போனதாக நாடகமாடியும் உள்ளார். குழந்தைகள் சொன்னதால் நம்பி விடுவார்கள் என நினைத்த தன்சீம் தனது மகனை அவ்வாறு கூறச் சொல்லியது விசாரணையிலும் அம்பலமானது. இதையடுத்து ரியாஸுடன் இருந்த 42 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த பட்டினப்பாக்கம் போலீசார் இருவரையும் தற்போது கைதும் செய்தும் உள்ளனர்.